ஒரு சம்பவம் கூட மிகப்பெரிய உற்சாகத்தை அளிக்கும். காரணம், கட்சி வளர்கிறது, அனைத்து இடத்திலும் கூட தாமரை சென்று கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளிலும் கூட பாரதிய ஜனதா கட்சியினுடைய நம்முடைய வேட்பாளர்கள் மிகுந்த உற்சாகத்தோடு மக்கள் வரவேற்போடு தன்னுடைய பிரச்சாரத்தை செய்து கொண்டிருக்கின்றார்கள். இதை வந்து ஆளுகின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. அதனால் இதே பாரதிய ஜனதா கட்சி அலுவலகத்தில் அன்னைக்கு காலையில் வந்து இந்த பெட்ரோல் குண்டு வீச்சு நடந்திருக்கிறது. அதே போல் தமிழகத்தில் பல பகுதியில் நேற்று சாயங்காலத்திலிருந்து நாகப்பட்டினத்தில் நம்முடைய இளைஞரணியினுடைய மாவட்ட துணைத் தலைவர் அவருடைய கார் இதே நேரத்தில் புவனேஸ்வர் ராம் இதே நேரத்தில் கொளுத்தப்பட்டிருக்கிறது நாகப்பட்டினத்தில். அதே போல் சென்னையில் 75வது வார்டு திருவிக நகர் அசம்பிளியில் ரேணுகா சகாதேவன் கேண்டிடேட் சகோதரி அவருடைய பணிமனை சூறையாடப்பட்டிருக்கிறது. அதே போல் திருப்பூர் கார்பரேஷனில் 44வது வார்டு அதனுடைய கேண்டிடேட் ஓபி சிவகுமார் அவருடைய ஆஃபீஸும் கூட இன்று காலை 1 மணிக்கு சூறையாடப்பட்டிருக்கிறது. வேலூர் மாநகராட்சியினுடைய 52வது வார்டினுடைய வேட்பாளர் கார்த்திகேயன் அவருடைய தேர்தல் பணிமனை சூறையாடப்பட்டிருக்கிறது. இதையெல்லாம் பார்க்கும் பொழுது மிக தெளிவாக இதில் ஒரு பேட்டர்ன் தெரிகிறது, மிக தெளிவாக இதில் ஒரு கான்ஸ்பிரசி தெரிகிறது. ஆனால் பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டு நம்முடைய சென்னை மாநகர காவல்துறை சகோதரர்கள் வேகமாக வந்து விரைந்து வந்து நடவடிக்கை எடுத்தாலும் கூட இதில் இருக்கக்கூடிய கான்ஸ்பிரசி, இதில் இருக்கக்கூடிய பேட்டர்ன், இதை முழுவதும் இந்த முடிச்ச நேற்று யாரோ சொன்னாங்க, நேற்று அமைச்சர் சொன்னார் பாஜக போட்ட முடிச்ச வந்து பாஜகவே அவிழ்க்கணும். இன்னைக்கு என்னை பொறுத்தவரை இதற்கு பின்னாடி யார் இந்த முடிச்ச போட்டாங்களோ அந்த முடிச்சை அவிழ்ப்பதற்கு ஒரே ஒரு வழி நேஷ்னல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி என்ஐஏ உள்ளே வந்து முழுவதுமாக இதை எடுத்து இதை ப்ரோப் செஞ்சு இந்த கிரிமினல் கான்ஸ்பிரசிக்கு பின்னாடி யார் இருக்காங்க அப்படிங்கிறத முழுமையாக கண்டறிய வேண்டும். நிச்சயமாக நாங்கள் என்ஐஏ ப்ரோப் இதில் டிமாண்ட் பண்ணுறோம். காவல்துறை நண்பர்கள் அவர்களுடைய இனிஷியல் கடமையை எஃப்ஐஆர் மூலம் செய்திருந்தாலும் கூட நான் குறிப்பிட்டிருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையும் கூட தமிழ்நாடு முழுவதுமே நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக எதற்காக நம்முடைய காவல்துறை நண்பர்கள் இங்கே வந்து ஒரு எவிடென்ஸை க்ளீன் பண்ணாங்க அப்படிங்கிறது இன்னும் கூட கேள்விக்குறியாக இருக்கிறது. எஃப்ஐஆர் பதிவு பண்ணல, ஃபொரன்சிக்லேருந்து யாரும் வந்து அந்த தடயங்கள் என்னென்ன இருக்கோ அதை எடுக்கலை. எதுவுமே நடக்காத பொழுது காவல்துறை நண்பர்கள் இங்கே வந்து நம்முடைய பெட்ரோல் குண்டுவீச்சு சம்பந்தப்பட்ட ஆதாரங்களை தண்ணீர் ஊற்றி அதை எடுத்து சென்றிருக்கின்றார்கள். அது எனக்கும் எனக்கு புரியவே இல்லை. ஆனால் இன்னும் எஃப்ஐஆரே பதிவு பண்ணாமல் இருக்கும். இது ஒரு ப்ராப்பர் க்ரைம் சீனை இன்வெஸ்டிகேட் பண்ணோம். யாரோ ஒரு ட்ரங்கடு, ஒரு கிரிமினல் எலமெண்ட்டு, குண்டா சும்மா வந்தான், ரெண்டு பெட்ரோல் குண்டை வீசினா அப்படிங்கிறது ஏதோ சினிமாவில் வந்து சில போலீஸ் நண்பர்கள் சொல்லுகின்ற ஒரு டைலாக் போல் இருக்குது. அதனால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய உறுதியான நிலைப்பாடு, இது நேஷ்னல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி, அவர் மிக முக்கியமாக தமிழக மக்களுக்கு சில விஷயங்களை சொல்ல வேண்டும் என்பதற்காக இந்த பத்திரிகை சந்திப்பாளர் கூட்டத்தை இங்கே கூட்டியிருக்கின்றோம். தமிழகத்தினுடைய இணை பொறுப்பாளராக இருக்கக்கூடிய சுதாகர் ரெட்டி ஜி அவர்கள் இங்கே இருக்கின்றார்கள். மாநிலத்தினுடைய துணைத் தலைவர்கள் சக்கரவர்த்தி அண்ணா, எம் என் ராஜா அண்ணா அவர்கள் இங்கே இருக்கின்றார்கள். அதே போல் நம்முடைய முன்னாள் டிஜிபி பாலச்சந்திரன் ஐயா இங்கே இருக்கின்றார்கள். பொதுச் செயலாளர் நம்ம கருணாகராஜன் அண்ணன், நம்முடைய அட்வொகேட் விங் பால் கனராஜன் இருக்கிறாங்க, கராத்திய தியாகராஜன் அண்ணன், மாநிலத்தினுடைய செயலாளர் சுமதி வெங்கடேஷ் அவர்கள் இருக்கின்றார்கள், நம்முடைய மாவட்ட தலைவர்கள் இருக்கின்றார்கள். இன்று காலை அதிகாலையில் ஒரு சுமார் 1:20 நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமை அலுவலகம் டி நகரில் இருக்கக்கூடிய கமலாலயத்தில் அடையாளம் தெரியாத மர்ம நபர்கள் வந்து ஒரு 3 பெட்ரோல் குண்டுகளை வீசிவிட்டு சென்றிருக்கின்றார்கள். இது தெரிந்து நம்முடைய தலைவர்கள் இங்கே வந்து, குறிப்பாக நம்முடைய முன்னாள் சென்னையினுடைய துணை மேயராக இருந்த கராத்தே தியாகராஜன் அவர்கள், கருணாகராஜன் அவர்கள், இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்கள் சிலர் இங்கே வந்து அதை பார்க்கும் பொழுது நம்முடைய சென்னை மாநகர காவல்துறை சகோதரர்கள் கூட இங்கே வந்திருந்தார்கள். அப்பொழுது இன்வெஸ்டிகேஷன் நடக்கும் பொழுது அந்த பெட்ரோல் வீசப்பட்ட அந்த பகுதி அனைத்தும் கூட நம்முடைய காவல்துறையால் சுத்தம் செய்யப்பட்டு அதன் பின்பு இன்று காலை நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி சார்பாக நம்முடைய ஆஃபீஸ் செக்ரட்டரி அவர்கள் நம்முடைய இங்கே இருக்கக்கூடிய காவல் நிலையத்தில் ஒரு புகார் அளித்திருக்கின்றார். இதுபோல் அடையாளம் தெரியாத மர்ம நபர்கள் வந்து பாரதிய ஜனதா கட்சி அலுவலகத்தின் மீது பெட்ரோல் குண்டை வீசி சென்றிருக்கின்றார்கள் என்று. அதே நேரத்தில் நம்முடைய சென்னை மாநகர காவல்துறை அதனுடைய கமிஷனர் அவர்களும் கூட ஒரு பத்திரிகை நோட் அனுப்பியிருக்கின்றார்கள். அந்த நோட்டிலே இதுபோல் ஒரு அக்யூஸ்டை வந்து நாம் அரெஸ்ட் பண்ணியிருக்கோம். அந்த அக்யூஸ்ட் வந்து இதற்கு முன்னால் பல குற்றச்செயலில் ஈடுபட்டவர், இதற்கு முன்பு கூட இதே போல் சில பெட்ரோல் பாம் சம்பந்தப்பட்ட குற்றங்களிலும் ஈடுபட்டிருக்கின்றார், அது இல்லாமல் கொலை முயற்சி வழக்கிலையும் கூட இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய பத்திரிகை செய்தி குறிப்பு கூட நமக்கு வந்திருக்கிறது. மிக முக்கியமாக இந்த விஷயத்தை பார்க்கும் பொழுது நமக்கு ஏற்படக்கூடிய முக்கியமான சந்தேகம், அதாவது ஒரு நோன் ரவுடி ஷீட்டர்,
தேனாம்பேட் போலீஸ் ஸ்டேஷனில் ரவுடியாக இருக்கக்கூடிய ஒரு மனிதர், 6 குற்றச்செயல்கள் ஈடுபட்டவர், குண்டாக்டில் போயிட்டு சிறையில் இருந்துவிட்டு பிப்ரவரி மாதம் வெளியே வந்தவர், பாரதிய ஜனதா கட்சியினுடைய அலுவலகத்திற்கு வந்து இது போல் இதுக்காக நான் குண்டு வீசியிருக்கேன் அப்படின்னு ஒரு காரணம் கூட நம்முடைய பத்திரிகை செய்தியில் சொல்லியிருக்காங்க. பத்திரிகை செய்தியில் சொல்லப்பட்ட காரணம் வந்து நீட் போக்கை, பாரதிய ஜனதா கட்சியினுடைய நீட் ஆதரவு நிலைப்பாட்டை எதிர்த்து நான் குண்டை வீசியிருக்கின்றேன் என்று. இந்த காரணம் கேட்பதற்கு மிகவும் நகைச்சுவையாக இருக்கிறது உண்மையை சொல்ல வேண்டும் என்றால். அதாவது இந்த ஆட்சியில் குறிப்பாக நம்முடைய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் வந்த பின்பு யாருக்கெல்லாம் வாழ்வு கிடைத்திருக்கிறதோ எனக்கு தெரியவில்லை. நிச்சயமாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய ரவுடிகளுக்கு இங்கே வாழ்வு கிடைத்திருக்கிறது.